என் பேரை சொல்லாம கூட்டி வந்துட்டான். அவன் ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டாங்க. வந்து ஒரே சத்தம் வெளியில, என்ன சத்தம்னு போய் பாருங்கன்னா, ஒரு அஞ்சாறு பேர் ஒரு ரவடி மாதிரி ரொம்ப சத்தம் போடுறாங்க. அந்த என்னைய பார்த்தோன்னா அவனுக்கு தெரியுது ஆளு, அதனால வசனத்தை நிறுத்த முடியல. நான் யார் தெரியுமில்ல, நான் சினிமாவில் போயிட்டுருந்தான் கையை பிடி தூக்கிட்டு. என் டைலாக்கு நம்ம பஞ்சு டைலாக், நீ சினிமாவில் தான் போயிட்டு, நான் ரியல் ஃபைட்டர்னு போட்டேன் ரெண்டு. அதோட எந்த பக்கம் ஓடனான்னு தெரியல. ஒருத்தர் சொல்றாரு என்னை வந்து, என்ன நீ பெரிய காராத்தே, என்னை கல்லெடு தெரிஞ்சா என்ன செய்வேன், நானும் கல்லெடு தெரிவேன். அவர் என்னை கேவலமாக பேசுறாரா, நானும் கல்லெடு தெரிவேன். அப்போ நான் ஒன்று 12 படிச்சுட்டு இருந்தேன் ப்ளஸ் 2. அவர் என்னை ரொம்ப அசிங்கமாக பேசிட்டே இருந்துட்டார், ரொம்ப என்னால் தாங்க முடியல. ஒரே ஒரு மிதி ஒரு கிக்கு போட்டேன், எங்கே போய் விழுந்தாருன்னு தெரியல. அதுக்கு பிரச்சனை என்னங்க, ஒரு மாதம் நானே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் அவரை மருத்துவமனையில் காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அதுக்கு தண்டனை ஆகிப்போச்சு. அதுலேருந்து யாரையும் அடிக்கல, இது எதுக்குப்பா அடித்து பிரச்சனை ஆகிற போதுன்னு அடிக்கிறது இல்லை. நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்ததை அவன் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் அழகுபடுத்தி கராத்தேன்னு வேற வேற வச்சு நமக்கே வித்துட்டான், அனுப்பிட்டான். அதுதான் இங்கே நாட்டின் பிரதமர் வந்து யோகாவை வந்து உலகத்துக்கு நான் கொடுக்குறேன், கொடையாக கொடுக்குறேன், அர்ப்பணிக்கிறேன்னு. இந்த நாட்டுக்கே இந்த யோகாவை ஓகம்னு நாங்கள் கொடுத்தது. இப்போ குத்துறதுக்கு இப்படி தான் குத்தணுமா, ஏன் இப்படி குத்துனா தாக்காதா, அதுதான் அது செய்யணும், பெருசாக செய்யணும். தடைனா தடை வருதா, பெருசாக செய்யணும், தள்ளி விடணும் அவனை. தடைனா பெருசாக பண்ணணும், பண்ணும்போது இப்படி போயிடும், இப்படி போயிட்டான்னா இடைவெளி வந்துடும், அவன் இந்த உடல் திறந்துடும். அப்போ திறக்கும் போது நமக்கு எங்கே வேணாலும் பார்க்கலாம், இடம் இருக்கும், ஆட்சிடும். அவருடைய மூத்த மாணவன் நான், எனக்கு உங்களையெல்லாம் பார்க்கும்போது உற்சாகமாக இருக்குது, ஆனால் வருத்தமாக இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரி இப்போ நான் பயிற்சி எடுக்கல, ஆனாலும் என் மகன் பயிற்சி எடுக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. ஒரு நாள் ஆரம்பித்தான், நான் நாடோடிய விட மோசமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆள், என்னுடைய வேலை எதையுமே நான் தீர்மானிக்கிறதில்ல. இப்போ இங்கே போகணும், இன்னொரு திருமணத்துக்கு போகணும், அப்புறம் விருது கொடுக்க போகணும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. வீரக்கலை போட்டியிலே பங்கேற்று பரிசுகளை வென்றவர்களுக்கும் அடுத்த முறை வெல்லப்போகிறவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். முதலாவதாக வந்தவனுக்கு நீ கைதட்டுவது பயனற்றது, அவன் வெற்றியின் களிப்பில் இருப்பான். மூன்றாவதாக வந்தவனுக்கு நீ கைதட்டினால் அவன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை உன்னை நினைவு வைத்திருப்பான் என்கிறார். இன்று முதலாவதாக வந்தவர்கள் நாளை மூன்றாவதாக வந்தவர்கள் நாளை முதலாவதாக வர ரொம்ப நாள் ஒன்றும் ஆகிவிடாது. அது பயிற்சி என்பதே முயற்சி தான். உலகெங்கிலும் வரலாற்றை எழுதியிருப்பது வீரம்தான். வரலாற்றில் கோழைகளுக்கு இடமில்லை, அது வீரர்களுக்கானது என்கிறார் விவேகானந்தர். இந்தியா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொண்டது என்று உங்களுக்கு தெரியும். பெரிய செல்வந்தர்கள், பெரிய அறிஞர்கள், பெரிய ஆற்றலாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் பாதுகாப்பது எல்லையில் நிற்கிற வீரம் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. ஒரு படம் வந்தது, கல்வியா செல்வமா வீரமா என்று, அது பார்த்துருப்பீங்க, பெரிய போட்டியே நடக்கும் அந்த படத்தில். அதில் இறுதியாக வீரம்தான், கல்வி இருக்கலாம் செல்வம் இருக்கலாம், இரண்டையும் காப்பாற்றுவதற்கு வீரம் அவசியம். நம்முடைய கோட்பாடு உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு. பாரதி கூட அதான் சொல்றான், உடலினை உறுதி செய்யுங்கிறான். அப்படி உறுதி செய்யணும்னா விளையாடணும், அது வெறும் விளையாட்டு. இது இந்த தற்காப்பு கலை பயிற்சி என்பது அளவு கடந்த தன்னம்பிக்கையை நமக்குள் தந்துடும், ஒரு அசாத்திய துணிச்சலை நமக்குள் விதைத்துவிடும். நமக்குள் இருக்கிற அந்த கோழைத்தனத்தை, அந்த பயத்தை அது போக்கிவிடும். சிலம்பத்தில் அலங்கார விளையாட்டு இருக்குது, பார்க்க அழகாக இருக்கும், சுற்றி சுற்றி வீசுறது.
நாம் கற்றுக்கொண்டிருக்கிற நாகம் 16 என்பது படை வீச்சு. எதிரியே அருகிலேயே வரவிடாமல் வெறுங்கம்புக்கே எப்படின்னா அதுல வேல் இருந்ததுன்னா எப்படின்னு பாருங்க. வேல் கம்பா இருந்தா எதிரியே கிட்டே நெருங்க முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் நெருங்க விடாமல் வீசி விரட்டி அடிக்கலாம். அதான் அந்த நாகம் 16. எதிரியே நெருங்க விடாமல் நாகம் 16 ஏன் அதுக்கு பேர் என்றால், நாகப்பாம்பை நீங்க பார்த்திருக்கீங்கன்னா இப்படி நிற்கும். நீங்க இப்படி சுத்தி வந்தீங்கன்னா அது எந்த சிரமமும் இல்லாம அப்படியே முழுக்க திரும்பிடும். அப்படி நம்ம சிலம்பத்தில் நம்மளுடைய வீரக்கலையில் ஒரு கால்மானம் இருக்கு. அது சிக்கல் இல்லாமல் நீங்கள் எப்படி திரும்பினாலும் திரும்பும். அதுதான் அந்த நாகப்பாம்பினுடைய சிறப்பு. அதனால இந்த கலையில் அது இருக்கிறதுனால எதிரி எந்த திசையில் இருந்தாலும் கணிக்க முடியும், அதை கண்காணிக்க முடியும், தாக்க முடியுங்கிறனால தான் அந்த நாகம் 16 அதுக்கு. முதல்ல நாங்கள் எங்களுடைய ஆசான் பெருமதிப்பிற்குரிய மனோகரன் அவர்கள், நாங்கள் ஆலந்திலக்கு அந்த ஜப்பானிய முறையை தான் கற்றுக்கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு அவர்கள் நம்மளுடைய தம்பிகள் செஞ்சு காட்டினாங்க நம்முடைய அடிமுறை. இதிலிருந்து தான் உலகத்திற்கு இந்த கலை போனது. நம்ம சடமுடியோடு போய் முடிதிருத்தகத்தில் போய் அழகாக வெட்டிட்டு திரும்புகிற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்ததை அவன் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் அழகுபடுத்தி கராத்தேன்னு வேற வேற வச்சு நமக்கே வித்துட்டான் அனுப்பிட்டான். அதுதான் இங்கே இருக்கிறது. இப்போ நாங்கள் இச்சு நீன்னு தான் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் ஆசான் வந்தது 1-2 மாற்றினாங்க. லெஃப்ட் லெக் ஃபார்வேர்டு நாங்கள் இடதுகாலம் முன்ன வேணும். அப்புறம் ரைட் பஞ்சு லெக் பஞ்சு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். குத்து தடை அடி அதெல்லாம் மிதி அப்படின்னா அப்புறம் மாற்றணும் எல்லாம். இப்போ பாதி என் தம்பி ராஜா சொல்லும்போது கூட பார்த்தீங்க, ஆரம்பி போதும் நிறுத்து அதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சது. தமிழன் நம்ம மொழியில் கற்காம இப்போ என்ன போகிற அவன் நம்ம அவனுக்கு கொடுத்த கொடை தான் இது. நாட்டின் பிரதமர் வந்து யோகாவை வந்து உலகத்துக்கு நான் கொடுக்குறேன், கொடையாக கொடுக்குறேன், அர்ப்பணிக்கிறேன்னு. இந்த நாட்டுக்கே இந்த யோகாவை ஓகம்னு நாங்கள் தான் கொடுத்தது. எங்களுடைய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் காட்டுக்குள் தவமன் செய்யும் போது காடுகள் இருக்கிறது, விலங்குகள் ஒன்றை ஒன்று தாக்கி கொள்வதை பார்க்குறோம். குரங்கும் குரங்கு அடித்து கரடிங்கிறடி எப்படி அடிச்சுக்குது, புளியும் புளியும் எப்படி தாக்கிக்குது, சிங்கம் சிங்கம் எப்படி தாக்கிக்குது அப்படின்னு அந்த விலங்குகளிலிருந்து தன்னை தற்காத்துக்கொள்ள இந்த கலையை உருவாகிறார். அதெல்லாம் வருது. இது இன்னைக்கு நேற்று உருவானதில்லை, 1000 ஆண்டுகளுக்கு முந்தையது. அதை தான் நாங்கள் அப்புறம் இந்த கராத்தையில் வந்து எங்கள் ஆசான் வந்து ஒரு புதிய முறையை அவரே உருவாக்குனாங்க. அதுக்கு நாங்கள் இந்தியன் ஒன்று கராத்தையும் கூட வச்சோம், நாங்கள் வச்சு பண்ணோம் பழகணும். இப்போ குத்துறதுக்கு இப்படி தான் குத்தணுமா, ஏன் இப்படி குத்துனா தாக்காதா, அதுதான் அது. அது அப்படி ஒவ்வொன்றும் இருந்தது. அது பெரிய இதெல்லாம் வந்து இவ்வளவு தான் உடம்பு, ஒரு தடுக்கிறத இவ்வளவுக்குள்ள தடுத்தா போதும், இவ்வளோதான் போயிடும். இந்த குத்துறதுங்கிட்டு போயிடும், இப்படி தடுத்தா இப்படி போயிடும். இப்போ முகம் இவ்வளவு தான், முகத்துக்கு வருதா அவ்வளோதான் போயிடும், வெளியில் போயிடும், அந்த தாக்குதல் வெளியில் போயிடும். ஆனால் எங்கள் ஆசான் என்ன சொல்வார்னா, பெருசாக செய்யணும், பெருசாக செய்யணும். தடைனா தடை வருதா பெருசாக செய்யணும், தள்ளி விடணும் அவனை. தடைனா பெருசாக பண்ணும்போது இப்படி போயிடும், இப்படி போயிட்டான்னா இடைவெளி வந்துடும், அவன் இந்த உடல் திறந்துடும். அப்போ திறக்கும் போது நமக்கு எங்கே வேணாலும் தாக்கலாம், இடம் இருக்கும், ஆட்சிடும். அப்போ என் தடையோ அடிய பெருசாக செய்யணும். அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை உருவாக்கி செதுக்கி இன்னைக்கு மேம்பட்டு இந்த கலையை கொண்டு வந்தது எங்களுடைய மதிப்பிற்குரிய வீரக்கலையின் பேராசான் எங்கள் மனோகரன் மாஸ்டர் ஆசான் அவர்கள் தான். என் தம்பி ராஜா சொன்னது போல் அவருடைய மூத்த மாணவன் நான். எனக்கு உங்களையெல்லாம் பார்க்கும்போது உற்சாகமாக இருக்குது, ஆனால் வருத்தமாக இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரி இப்போ நான் பயிற்சி எடுக்கலை, ஆனாலும் என் மகன் பயிற்சி எடுக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. ஒரு நாள் ஆரம்பித்தோம், நான் நாடோடிய விட மோசமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆள், என்னுடைய வேலை எதையுமே நான் தீர்மானிக்கிறதில்ல. இப்போ இங்கே போகணும், ஒரு திருமணத்துக்கு போகணும், அப்புறம் விருது கொடுக்க போகணும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் பயிற்சி எடுக்கணும், இந்த தேர்தல் முடிஞ்சவனே அது பயிற்சி எடுக்கணும். எடுத்து நானும் செஞ்சு ஒரு வலையொலியில் நானும் என் தம்பியை ஏற்றி விடலாம்னு இருக்கோம். ஒருத்தையே என்னையா
இது இந்த என்ன இப்படி இது கோபமா பேசுறான் பேசுவான்ல அதுக்கு செய்யணும்னு இருக்கேன். அதனால நீங்க தொடர்ச்சியா பயிற்சி அப்படிங்கறதே தொடர்ச்சி தான், அதை விட்டுட்டா மறுபடியும் ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கணும். எல்லா பாடமும் நாங்க செஞ்சோம், 75 பாடமும் நம்ம செஞ்சோம். நாங்க சில பாடங்கள் நினைவில் இல்லை, ஏன்னா பயிற்சி இல்லை. அப்ப தொடர்ச்சியா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க பிள்ளைகள் வளர்கிற பிள்ளைகள் இது வரும்போது உங்க உடலும் மனதும் ஒருங்கிணைஞ்சிரும், உடல் வலிமை பெற்றும், தீய பழக்கங்களில் நாட்டம் போகாது. அது ரொம்ப முதன்மையானது. இன்னைக்கு வந்து இளம் வயதிலேயே சர்க்கரை நோய் வருது, கண் பார்வை குறையுது, ஏன்னா நம்ம குடிக்கிற நீர், சுவாசிக்கிற காற்று, உண்கிற உணவு எல்லாம் நஞ்சாயிருக்கு. இந்த சூழல்ல நம்ம தான் நம்மளை தற்காத்துக்கணும். அப்ப அதுக்கு உடல் உறுதியா இருக்கணும்னா இது போல வீர கலைகளை நம்ம கட்டாயம் பயிற்சி எடுத்துக்கணும். ஒரு காலம் வரும், நம்ம இடத்தில் அதிகாரம் வரும்போது பள்ளிக்கூடத்திலேயே கல்லூரியிலேயே இதையும் ஒரு பாடமாக நம்ம வைக்கிற காலம் உருவாகும். முன்னாடியெல்லாம் விளையாட்டுக்குன்ற ஒரு 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 காலம் இருக்கும், 45 நிமிடங்கள் விளையாட்டுக்குன்னு பிடி பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும். இப்போ அந்த இளவெல்லாம் ஒன்றும் கிடையாது, விளையாடுறதுக்குன்னு ஒரு நேரமே இல்லை. பிள்ளைகளுக்கு அப்படி கொடுத்தாங்க, அப்படிலாம் இல்லை. ஆனால் நாம் வந்து கட்டாய கல்வியாக, ஜப்பான் சீனாலெல்லாம் இந்த முறை கட்டாய கல்வியாக இருக்குது. சீனாவில் ஜப்பானில் மார்ஷல் ஆர்ட் இந்த வீரக்கலை தெரியாதவனே இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நம்ம இதை விரும்பி தேடி போய் ஒரு இடத்துல கற்க வேண்டியது இருக்குது. அதில் என் தம்பிகள் பணம் இல்லாத பிள்ளைகள் படிக்க கற்க முடியாத பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்குறார்கள் இந்த வீரக்கலை பாசறையின் மூலமாக. அது பெரிய பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சி கொடுக்கும். தொடர்ச்சியாக செய்யுங்கள். அங்கங்கே பார்த்த ஒசூர் மற்ற பகுதியிலிருந்தெல்லாம் வந்த, சேலம் இதெல்லாம் காஞ்சிபுரத்திலிருந்தெல்லாம் வந்த பயிற்சியாளர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு காலம் வரும், இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு புகழ் பெறும். வீரக்கலைகள் நம்ம நம்முடைய பாரம்பரிய கலைகளை, குறிப்பாக வீரக்கலையை அழிய விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. அது வந்து பிள்ளைகளை இந்த வீரக்கலையை கற்றுக்கொள்ள அனுப்பிய ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஏன்னா நான் கற்க போகும்போது எங்கள் கிராமத்தில் நான் ஒருத்தன்தான் கற்க போகும்போது ஊரே சிரிக்கும், என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்குறான்னு. ஆனால் எங்கள் அப்பா அதை பற்றி கவலைப்படலை, எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு சிலம்பு நல்லா தெரியும், நீ போய் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு தான் சொன்னார். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், என்னை வந்து என்ன நீ பெரிய காராத்தை, என்னை கல்லெடு தெரிஞ்சா என்ன செய்வேன், நானும் கல்லெடு தெரிவேன். அவர் என்னை கேவலமாக பேசுகிறாரா, ஏ நானும் கல்லெடு தெரிவேன். அப்போ நான் ஒன்று 12 படிச்சுட்டு இருந்தேன் ப்ளஸ் டூ. அவர் என்னை ரொம்ப அசிங்கமாக பேசிட்டே இருந்துட்டார், ரொம்ப என்னால் தாங்க முடியல. ஒரே ஒரு மிதி ஒரு கிக்கு போட்டேன், எங்கேயுமே விழுந்தாருன்னு தெரியல. அதுக்கு பிரச்சனை என்னங்க, ஒரு மாதம் நானே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் அவரை மருத்துவமனையில் காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அதுக்கு தண்டனை ஆகிப்போச்சு. அதுலேருந்து யாரையும் அடிக்கல, இது எதுக்குப்பா அடித்து பிரச்சனை ஆகிடப்போகுதுன்னு அடிக்கிறது இல்லை. ஆனால் அப்படி தான் ஒருத்தர் வந்து ஏதோ சாலையில் என் தம்பியோட சண்டை இழுத்துட்டான். அவன் இங்கே வாங்க, இது என்ன 100 இதை கேட்குறான், இதுக்கு இதாகி போச்சுன்ட்டு வாங்க அங்கே எங்கள் அண்ணன் வீடு இருக்கு வாங்கி தரேன், என் பேரை சொல்லாமல் கூட்டி வந்துட்டான். அவன் ஒரு 5-6 வந்துட்டாங்க. வந்து ஒரே சத்தம் வெளியில், என்ன சத்தம்னு போய் பாருங்கன்னா ஒரு 5-6 ஒரு ரவடி மாரி ரொம்ப சத்தம் போடுறாங்க. அந்த என்னை பார்த்தோன்னே அவனுக்கு தெரியுது ஆள், அதனால் அவன் வசனத்தை நிறுத்த முடியல. நான் யார் தெரியுமில்ல, நான் சினிமாவில் போயிட்டு இருந்துட்டான் கையை அப்படி தூக்கிட்டு. என் டைலாக்கு நம்ம பஞ்சு டைலாக், நீ சினிமாவில் தான் ஃபைட்டர், நான் ரியல் ஃபைட்டர்னு போட்டேன் ரெண்டு, அதோட எந்த பக்கம் ஓடனான்னு தெரியல. அது மாதிரி ஒரு கலைன்னு நமக்கு நமக்குள்ள ஒரு அது இருக்கணும், இருந்தால் தான் நமக்கு தன்னம்பிக்கை வரும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும், எவன் வந்தாலும் பார்த்துக்கிறோம்டா அப்படின்னு. இல்லைனா என்னென்ன தெருவில் ஒருத்தன் சத்தம் போட்டால் கதவை சாத்திட்டு போடக்கூடாது, யாராங்க அப்படின்னு கேட்கணும். அதுக்கு உடம்புல வலுவும் திமுறும் இருக்கணும், 10 வந்தாலும் அடிக்கலாம்டா அப்படின்னு இருக்கணும். அதுக்கு இந்த கலை அவசியம், எப்படி தடுக்கணும் எப்படி அடிக்கணும்னு இருக்குல்ல. எங்கள் மாஸ்டர் சொன்னாங்க, சைனீஸ் படங்களை போட்டு பார்ப்போம். அப்போ போட்டு பார்க்கும்போது ஒரு 3 மாஸ்டர்ஸ் உட்காந்து பேசிக்கிறாங்க. மாஸ்டர், உங்கள் கலை உங்கள் ஆர்ட்டில் உங்கள் இதில் என்ன, உங்கள் ஸ்டைலில் என்ன அட்வான்ஸ் அப்படின்னு. நான் வந்து தடுப்பேன், தடை தடுத்து நான் அடிச்சிருவேன், அதான் எங்கள் ஸ்டைல் அப்படின்னு அவர் தர்றாரு.
இன்னொரு மாஸ்டர்ட்ட எனக்கு தடைய அடினா அப்படின்னா இப்படி கை வருது குத்து வருது நான் வேலைக்கு கையவே ஒரே குத்து கை அதுக்கப்புறம் தூக்க கூடாது அப்ப தடையும் அடி ஒண்ணு அதான் எங்க ஸ்டைல்ன்றது. மூணாவது ஒரு பெரிய மாஸ்டர் காரு அப்படியே வாழ்க்கத்தால தாடி வச்சுட்டு இமோஷன் உன் கையில என்ன சூப்பு குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல அந்த மாஸ்டர் சொல்றாரு அவன் தடுத்தா அடிச்சா தடுத்த தடுத்து அடிப்பான் நீ தடையவே அடியே அடிப்ப நான் எப்படி தெரியுமில நீ அடிக்கணும்னு நினைக்க முன்னாடி அடிச்சிருவேன்ற அதான் என் ஸ்டைல்ன்றாரு. சண்டைன்னு போயிட்டா அவன் அடிக்கட்டும் பார்த்துக்கணும்னு இருக்கூடாது. ஒரு அடி நீ வாங்கிட்டினா உன் மூளை அந்த அடியைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்குமே வழிய வழியை சொல்லிக்கிட்டே இருக்குமே வழிய அடுத்த தாக்குதலுக்கு தயாராகாது. அடிக்கணும்னு நினைச்சா நீ அடிச்சிடணும். அப்போ அங்கே நின்றுக்கிட்டு அப்படி பண்ண அப்படி பண்ண அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதில் வந்து இந்த கவனம் கூர்நோக்கு ரொம்ப முக்கியம். அதான் அந்த கான்சன்ட்ரேஷன்ல அதுதான் அவன் என்ன செய்கிறான். அதுக்கப்புறம் ஏமாற்று அதான் வந்துட்டு சண்டையில் ஏமாற்று தான் காட்டணும். இங்க காட்டும் போது அவன் இதை கவனிச்சுக்கிட்டு இருப்பான் வேற பக்கம் தாக்கல் இருக்கணும். அதுதான் சண்டை இல்லை. இதெல்லாம் கத்துக்கிட்டு இருப்பீங்க. சிறந்த மாஸ்டர்ஸ் என் தம்பி தாசும் ராஜாவும் ஆக சிறந்த இன்னும் குமார் இல்லையா ஊரு போயிட்டானா அப்பாவோட போயிட்டானா குடும்பமே நாங்க வீரக்கலை குடும்பம் தான். அதனால அது என் தம்பி பையனும் செய்கிறான் எங்கள் எங்கட ஜோஸ்வா செய்கிறான் காலேஜில் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கான். அது மாதிரி இப்போ என் மையம் பயிற்சி எடுக்கிறான் பெரியவன். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க அம்மாவை எப்படியாவது சரி பண்ணி திடீர்னு ஒரு நாள் அம்மா கோயிலுக்கு போமா அம்மா கோயிலுக்கு போமா அப்படின்னா ஏப்பா இன்னைக்கு வகுப்பு இருக்குது அப்போ எப்படியாவது அதை கட்டடிச்சிடணும் அதுக்கு அவங்க அம்மாவை கோயிலுக்கு போயிட்டு அதெல்லாம் கிடையாது நான் போயிட்டு வரேன் நீ மாஸ்டர் வந்துக்கிட்டு இருக்காரு நீ பயிற்சி எடு அப்படின்னு அவன் பயிற்சி எடுத்து நல்ல பயிற்சி செய்வான். இன்னும் கொஞ்சம் ஆர்வப்பட்டு அவன் நல்லா செய்யணும் செஞ்சான்னா ரொம்ப சிறந்த மார்ஷல் ஆர்ட் வீரனாக வருவான். அதான் அதுலேருந்து நானும் அவனும் சேர்ந்து செய்யணும்னு நினச்சான். அவன் என்னை சொல்கிறான் அடுத்த வகுப்புலேருந்து வரணும் அப்போ அதை ரெண்டு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்கிறான். ரெண்டு வருஷமாக சொல்லிக்கிட்டு செய்யணும் எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது நேரம் இல்லை ஆனால் செய்யணும். நீங்கள் உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது படிக்கிற காலத்தில் நல்லா கற்றுக்கொள்ளுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க பயிற்சி எடுங்க. உடம்புக்கு வந்து நல்ல உணவு முட்டை அது மாட்டுக்கறி சாப்பிட்ற ஆளாக இருந்தால் ரொம்ப நல்லது வெள்ளன் கூட்டு நல்லா சாப்பிடுங்க. வாரம் ஒரு அரை கிலோ சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. என் மகன்லாம் மாட்டுக்கறிலாம் முதல்ல பயன்தான் இப்போ நான் மாட்டுக்கறி வருதாப்பா அப்படின்னு கேட்டு சாப்பிட்றான். சாப்பிடுங்க கோழி மாடு மாடு எது கிடைக்குதோ சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. இல்லைன்னா சைவ உணவுலேயே நல்ல புரதச்சத்து உள்ள சத்துள்ள உணவுகளை நல்லா சாப்பிடுங்க. கீரை இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நல்லா பயிற்சி எடுங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த இதே மாதிரி போட்டியில் உங்களை சந்திக்கிறேன். அப்போ நானும் உங்களோட சேர்ந்து செய்கிறேன் நான் செய்கிறேன் நல்லா செய்யுங்க. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை தட்டி கொடுத்து நல்லபடியாக வகுப்புக்கு தொடர்ச்சி அனுப்புங்க. கல்வியோடு ஒரு வீரக்கலையும் அவன் வீரமும் அவரோடு இணைந்து இருப்பது தான் நமக்கு வந்து பாதுகாப்பு. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என் தம்பி தாஸ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு தம்பி ராஜா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இவ்வளவு பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை நீங்கள் இந்த நாட்டுக்கு உருவாக்கி அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி வணக்கம்.